மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்ய அனுப்பப்பாரு. வேண்டுதலுக்காக விருதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்ட ஆடுறீங்க, அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுற, நீ ஒரு பக்கம் என்னடி? நாங்க மட்டுமா ஆடணும்? நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனேன்னு சொல்றதுக்கா அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எரிந்து தானே போட்டேன், எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, அவ பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பாரு? சாம்பார் அவனி ரெண்டு இட்லி எடுத்துருவா, மாப்பிள்ளை சாப்பிடுவாராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவ சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா மாப்பிள்ள, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கின தெரியுமா? எப்ப வாங்கின? என் பொண்ணு பிறந்தப்பா. ஏன் வாங்கினீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மை முதல் அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன், அது சும்மா தான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே. கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான் போய். அப்படி நான் என்ன பொறுக்காட்சிய? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு? அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ள. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவரு உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காரு தெரியுமா? நெருச்சு அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம்? வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். வைக்கணுமா? யார மாப்பிள்ள ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்கல? அவளுக்கே தெரியும். அது யாரு? நீதா? முதலியே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ள? ஒரு இடம் பொருள் தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீங்கடா. சினிமா பாக்குறாங்களா இருக்குது? இந்த சினிமா கண்ட்ரோல் இருக்குதா? யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வரவேண்டாம், என் பொண்ணு மாப்பிள்ளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வரதானே? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதா அங்க சொன்னேன். முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம், மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்காந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயய்யா ஐயய்யா. என்ன ஐயய்யா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு படப்பட்டி வரலங்க. படப்பட்டி வரலனா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வரேன். சரிங்க மாப்பிள்ள.
மாப்பிள்ள 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 என்ன நான் பார்க்கும் போது காணும் அது அப்படிதான் அம்மா ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா அது என்னமோ தெரியல மாப்பிள்ள தியேட்டருக்கு போனாலும் பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்குற நிக்கிறாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பார்க்கணும் ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன் உங்க பேரு சொன்னோம்னா சுத்தமா படம் இல்லைன்ட்டான் அவ்வளவு கூட்ட நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான் இதையதான் நானும் கேட்டேன் ரீல் வரலங்கிறான் ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா சத்தியமே இல்ல மாப்பிள்ள திரும்ப திரும்ப நல்லா பாத்துங்க தெரியல நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் ஞாபகத்துக்கு வர தெரியலங்கற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாரு யோசனை பண்ணி பாருங்கறீங்க அப்படின ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்கள உன்னைவே எனக்கு தெரியாது நீ 500 ரூபாய் கடன் கேக்குற தெரிஞ்சவன் அவங்கிட்ட கேட்டால கடன் கொடுக்க மாட்டேங்கறானுங்கனா அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிப் போலாம்னு வந்தேங்கனா போடா என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்கறீங்க ஆ பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குதே இருக்குதே இருந்தா கொடுக்கணுமா பூராமா கேட்டா தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான் தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான் மனுஷன் இப்படிதான் பொழப்பு நடத்துறது அவனே அந்த பைய எடுத்துட்டு வா வந்துட்டு இருக்கல ஏன் அவசரப்படுறீங்க அப்பா அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல எடுத்து போக கூடாது நான் டிவி எடுத்துட்டு போகணுமா பண்ணாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமுத்தி அமுத்தி ரிப்பேர் பண்ணிட்ட போய் மெக்கானிக் அனுப்புறேன் டிவிய கொடுத்து அனுப்பு கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன் அப்பா அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும்போது அப்படியே ஒரு வாழை தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லலன்னா உனக்கு தலை வெடிச்சிரு அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படிதா வேற என்ன பண்றது வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது ஏன்டா அங்க உட்கார்ந்துட்ட 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தீங்க அப்பவே போயிருப்பனல்ல நீ போகணுங்கறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா போட நான் ரோட்ல தான் நிக்கிறேன் ரோட்லயா இப்பதான் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வந்தேன் மெக்கானிக் அனுப்புறேன் வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன் நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போகலாம்னு போயிருவேன் மரியாதையா போ வந்துட்டான் ஏமாலி நினைச்சிட்டு இருக்கிறான் ஜெய் ஆஞ்சனேயா ஒரு பழம் சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல கலர் டிவி தாங்க இது நல்லவேளை தப்பிச்ச இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது என்ன பண்றது அவனே தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன்பா தா இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது பத்திரமா வை துண்டுதா
இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டிருக்குது. அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ என்ன இப்பதான்ப்பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் குடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. உண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன பொட்டு எல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தான அந்த டிவி எடுத்து போனவன். ஆமா அம்மா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா என்ன மன்னிச்சானு சொல்லுங்க அம்மா. ஏதோ புள்ள வீட்டுக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா? சரி, ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சிட்டாருங்கம்மா. உங்க கிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துனீங்க, அத எங்கடா திருடுனேன்னு சொல்லி. ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிச்சிட்டாருங்கம்மா. இப்ப அத கொண்டு போய் கொடுத்து தான் நான் நல்லவேளை பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் குடுக்கறீங்களாம்மா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அத வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா? அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா? அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு சொன்னாங்க. ஆமா அங்க, அந்த பை தான் அங்க. இதுதான் வெச்சுக்கோ, இரு வரேன். அங்கிர வேண்டியதா? ஐயோ, எனக்கு ஒரு பழம் கம்மியா இருக்குது. நீ தானே தின்ன? ஆமா அங்க. சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேன்கா, போயிட்டு வரணுங்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கா. ஐயன் வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்க, ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்க. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கா, போயிட்டு வரணுங்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டு இருப்பேன், உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டிய. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா, மாமா அவன் அடி அடி அடிச்சாராம். பாவம்ப்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தா ஒரு வாழைப்பழ தர கொடுத்திருந்தால, அத கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சப்பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோட வா. வந்து சேர்ந்துதாப்பா. அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க, நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் ஒரு பதனமா நடக்கணும், இல்லனா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. நீங்களா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவி கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா, இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா, திருந்திட்டுங்க. இப்ப திருந்திட்டேன்னு சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காய்ச்சி மிரட்டி புடுங்குவேன்.
அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது. இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன். மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியில நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும் தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழகிக்கிறேங்க. சரி சரி முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னு. இதப்பா இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம் பத்துமா? ஏடா பணத்தை, இந்த கத்திக்கு நான் பயந்து நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்ல அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கூட வரங்கா. கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால உட்கார்ந்து இருக்கான், அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும். தெரிஞ்சுக்க வா. உங்களை உள்ள விட கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லி இருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நான் ஒண்ணு அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன? உன் பொண்டாட்டி கீழே உழுந்து காலை உடைச்சுக்கிட்டா, அத சொல்லிட்டு போறதுக்குதான் வந்தோம். பொண்டாட்டி கீழே வந்து காலை ஒடிச்சுக்கிட்டா, எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடும் போதின் வந்து பாகித்துக்காதின். ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்க கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி? டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனாதே இப்பதான் பாக்க முடியும். செந்தமிழ்நாடும் போதின் அதுக்கு மேல வரல. பாமணி நீங்களா? வரதராஜன் சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள விட கூடாதுன்னு சொன்னானே, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்ள. என்ன மாப்ள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழ விழுந்து கால் உடைச்சுக்கிட்டா. விஷயம் எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டு தான் பொய். இது ரெண்டு தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயா வெளியே, எடுத்துட்டு போ, போ, போடி. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அம்மனே, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போது இது உனக்கு இல்ல. அத வச்சுட்டு அவங்கள வர சொல்லுங்க. உனக்கு வணக்கம். வணக்கம். இதே மாதிரி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்பாங்க. ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது? என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொண்டுடும். மாலை எடுத்து ரெண்டு பேரும் மாத்திங்க. மாலை மாத்திங்க, நடக்கட்டும். மாரியப்பண்ண, என்னங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க. சரி, நீங்க போங்க. வரேன். நல்லா இருங்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி மஞ்சள் பேய் குடுக்குறீங்களே, இதை வச்சுட்டு என்ன பண்றது? மாமா மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அம்மனே, இந்த உலகத்திலேயே தியேட்டர் இருக்குதே. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பானும் நீயும் சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ, ஏய், இது எனக்காக தான் கொண்டுட்டு வந்த வையி. போ, அப்படியே ஊட்டி விட்டு வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் யாரு? என்ன
நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா நீயும் தான். ஏய் நானும் தான். சொச்சொச்சொச்சோ சரியான குடும்பம் யாது? வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா? நீங்க உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு, இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ அதுவா? 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லனா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கடைக்கலனா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க. நானும் கான்ஸ்டபிள் தான் இருந்தேன், ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன். இன்ஸ்பெக்டர் மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆயி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா நான் பண்ணிட்டே ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நாம திருட கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. பாரு ஆர்கானி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அணுகாம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ அலங்காம எடுத்துட்டு வந்துடும் நீ. மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க? மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தன் இருக்கானா இந்த உலகத்துல? நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகளும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக் அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்க இருக்கா? நாங்க எதுக்கு வெக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆவறதுக்கு திருடணும்? மாப்பிள்ள இது ரொம்ப அநியாயம் மாப்பிள்ள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன, நான் பாடுறேன். வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்த ஜன்னலில நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணாளப்பா, ஊரு வச்சிர குணம் மட்டும்தான், சொத்து சொகம்னு சொன்னாளப்பா, வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்த ஜன்னலில நின்